அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த தோற்றத்தில் எதை பார்த்தாலும் அதில் மயங்காமல், அதோட பெயரில் மயங்காமல், அதோட உருவத்தில் மயங்காமல், அது இருக்கும் தன்மையில் மயங்காமல், அனைத்தையும் கடந்து அதன் மூலம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பது தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுன்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் விசாலமானது. இவ்வளவு கோள்களும் நட்சத்திரங்களும் பால்வெளி மண்டலங்களும் எவ்வளவோ இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில், பூமி அப்படிங்கிற கிரகத்தில் தான் உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவோ உயிரினங்கள் இருந்தாலும் ஆறறிவு படைத்த உயிரினமாக இருக்கக்கூடிய ஒருத்தன்தான் மனிதன். அந்த சிறப்பான அறிவு படைத்த மனிதன் மட்டும்தான் தன்னை உணர்தல் அப்படிங்கிற ஒன்றை பண்ண முடியும். அதாவது மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கிறத உணர முடியும். மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு தனித்தன்மையான ஒன்று மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதன் மூலம்தான் அவன் தன்னை நோக்கி திரும்ப முடியும். அதாவது தான் என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த மூலத்தை நோக்கி திரும்பக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனால் அவன் அதை விடுத்து அந்த அறிவுக்கு அடிமையாகி, பணத்துக்கு அடிமையாகி, புகழுக்கு அடிமையாகி, மன மயக்கத்துக்கு அடிமையாகி அந்த அறிவை தவறாக பயன்படுத்துகிறானே தவிர சரியாக பயன்படுத்துகிறானா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒன்று தான். இங்கே நீங்கள் குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவராக இருக்கீங்க, குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதெல்லாமே அடையாளங்கள் கொடுக்கப்படுது. நீங்களும் அதன்படி தான் நீங்கள் வாழ்ந்துட்டு வரீங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய உடல் இந்த சமுதாயத்தில் பிறந்தனால அதோடு சம்பந்தப்படுத்தி அதோடு சேர்ந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்கனால அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு வரீங்க. இது எல்லாமே உங்கள் உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே தவிர உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. உங்கள் உடலுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்கள் தான். நீங்கள் நம்ம உடம்பா அப்படின்னு உங்களை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்கும்போது, இந்த உடல் இங்கே தானே கொடுக்கப்பட்டது, நாளை திரும்ப உடல் இங்கே தானே எடுத்துக்க போகுது, அப்படி இருக்கும்போது உடம்பு நம்மளாக இருந்தால் அந்த செயல்பாடுகள் எப்படி நடக்க முடியும், அப்போ நமக்குள்ளே இருந்து இயக்கக்கூடிய சக்தி என்ன, இந்த உடம்பு நாளைக்கு மண்ணுக்கோ அல்லது நெருப்புக்கோ சொந்தமாக போகுது, இப்படி தான் தினமும் நம்ம எவ்வளவோ பேரோட இறப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு நம்மளா இருக்க முடியாது, நமக்குள்ளே இருந்து இயக்கக்கூடிய இயக்க சக்தி தான் நம்ம அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு சாதாரணமாக கிடச்சிரும். இதை உணர்வது தான் மிக எளிமையான விஷயம். இதை உணர்வது தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உடலில் தான் நீங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த உடல் நீங்கள் இல்லை. இந்த உடலுக்கான அடையாளங்கள் தான், இந்த சமுதாயத்தால் கொடுக்கப்பட்ட பெயர்கள் தான் இந்த மதம், ஜாதி, இனம், மொழி எல்லாமே. இப்படி ஒவ்வொரு அடையாளங்களாக உங்கள் மேலே ஒன்று மேல் ஒன்றாக சுமத்தப்படும் போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதுதான் நம்ம அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது அத்தனையும் உடச்சி எரிஞ்சு நீங்கள் எதுவாக இருக்கீங்களோ அதில் நிலை பெறுவது, அந்த தன்மையில் நிலை பெறுவதற்காக சொல்லப்பட்ட விஷயம்தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களை உருவம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லும்போது அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. நம்ம உருவமாகத்தானே இருக்கோம், ஏன் உருவம் இல்லைன்னு சொல்கிறாங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களோட உடம்போது சம்பந்தப்படுத்தி அதோட இணைஞ்சு செயல்படக்கூடிய ஒருத்தராக தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் உடம்பு தான் நம்ம அப்படின்னு நினச்சி உடலோடு சம்மந்தப்படுத்தி உங்கள் உருவத்தோடு சம்மந்தப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் இங்கே உள்ள அத்தனையுமே நீங்கள் உருவத்தோடு தான் சம்மந்தப்படுத்தி பார்ப்பீங்க. எப்போ நீங்கள் உருவம் இல்லாதவர் நீங்கள் அப்படின்னு உணர்றீங்களோ, அதாவது தெரிந்து கொள்வது வேறு உணர்ந்து கொள்வது வேறு, எப்போ நீங்கள் உருவம் இல்லாதவர்னு உணர்ந்து கொள்கிறீங்களோ அப்போ தான் இங்கே எது எது உருவமற்று இருக்குது ஆனால் உருவமாக காட்சி அளிச்சிட்ருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டதே இதற்காக தான். ஆனால் இதை விடுத்து அறிவை நீங்கள் வேறு வழியில் செலுத்துறதுனால தான் அறிவை வளர்ப்பதற்கு பதிலாக உங்கள் ஆணவத்தை வளர்த்துக்கிறீங்க. இதுதான் பிரச்சனையே. அறிவும் ஆணவமும் சேர்ந்தனால உண்மை இல்லாத ஒன்றுடன் உங்களை சம்பந்தப்படுத்தி கற்பனை பண்ணி கொண்டு அதுதான் நீங்கள் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அறிவும் ஆணவமும்
உங்களை உருமாத்திருச்சு, நீங்களும் முழுவதுமும் அதுதான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால் அதுதான் நம்ம அப்படின்னு நினச்சி அதுக்காக போராடவும் உங்களோட உழைப்பை வீணாக்கவும் அதுலேயே நிலைப்பெற்று அதுதான் நீங்கள் நினச்சி வாழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனால் அறிவு கொடுக்கப்பட்டதே இந்த மெய்ப்பொருள் காண்பதற்கு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அதோட அறிவோட முதன்மையான வேலையே, முழுமையான வேலையே இதுதான், உங்களோட உணர்வதற்கு தான் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. மெய்ப்பொருள் அப்படிங்கிறது சத்தியமாக, நித்தியமாக, நிதர்சனமாக, எல்லாவற்றிற்குள்ளும் நிறைந்திருக்கக்கூடிய, எல்லாவற்றிற்குள்ளும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் மெய்ப்பொருள். அதாவது உருவமே இல்லாமல் அனைத்திற்குள்ளும் நிறைந்திருக்கக்கூடிய, அனைத்திற்குள்ளும் ஊடுருவி செல்லக்கூடிய ஒன்று தான் மெய்ப்பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் அந்த மெய்ப்பொருளை நெருங்கும் போது உங்களோட மெய்யறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால் மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கிறத உணருங்க, உணர்ந்து அதில் நிலை பெற்று வாழ்க்கையை கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.